பின்பு ஏழு முத்திரைகளுள் முதல் முத்திரையை ஆட்டுக்குட்டியானவர் உடைப்பதை கண்டேன். அப்போது நான்கு உயிருள்ள ஜீவன்களுள் ஒன்று இடி போன்ற குரலில் பேசத் தொடங்குவதை கண்டேன். வா என்று சொன்னது அக்குரல். நான் பார்த்தபோது எனக்கு முன்பாக ஒரு வெள்ளை குதிரை இருப்பதை பார்த்தேன். அக்குதிரையில் சவாரி செய்தவன் ஒரு வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் பகைவர்களை வீழ்த்துவதற்காக சென்றான். வெல்வதற்காகவே புறப்பட்டு போனான். ஆட்டுக்குட்டியானவர் இரண்டாம் முத்திரையை உடைத்தார். அப்போது இரண்டாவது உயிருள்ள ஜீவன் வா என்று சொல்வதை கேட்டேன். பிறகு இன்னொரு குதிரை வெளியே வந்தது. அது தீ போன்ற சிவப்பு வண்ணம் கொண்டது. அதன் மேல் இருந்தவனுக்கு உலகத்தில் உள்ள சமாதானத்தை எடுத்துவிடவும் பூமியில் உள்ள மக்கள் ஒருவரை ஒருவர் கொள்வதற்குமான அதிகாரமும் கொடுக்கப்பட்டது. அத்துடன் அவனுக்கு ஒரு பெரிய வாளும் தரப்பட்டது. ஆட்டுக்குட்டியானவர் மூன்றாவது முத்திரையை உடைத்தார். அப்போது மூன்றாவது உயிருள்ள ஜீவன் வா என்று என்னிடம் கூறியதை கேட்டேன். நான் பார்த்தபோது ஒரு கருப்பு குதிரை வெளியே வந்தது. அதன் மேல் இருந்தவன் தராசு ஒன்றை கையில் வைத்திருந்தான். அப்பொழுது ஒரு வகை சத்தத்தை கேட்டேன். அச்சத்தம் நான்கு உயிருள்ள ஜீவன்களின் மத்தியிலிருந்தே வந்தது. ஒரு நாள் கூலியாக ஒரு படி கோதுமை, ஒரு நாள் கூலியாக மூன்று படி வாட்கோதுமை, எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் வீணாக்காதே என்று கூறிற்று. ஆட்டுக்குட்டியானவர் நான்காம் முத்திரையை உடைத்தார். அப்போது நான்காம் உயிருள்ள ஜீவன் வா என்று அழைத்தது. நான் பார்த்தபோது மங்கிய நிறமுள்ள ஒரு குதிரை வந்தது. இக்குதிரையை ஓட்டி வந்தவனுக்கு மரணம் என்று பெயர். மேலும் அவனுக்கு பின்னால் பாதாளம் நெருக்கமாய் வந்து கொண்டிருந்தது. உலகில் உள்ள கால் பங்கு மக்களின் மேல் அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. வாளாலும் பஞ்சத்தாலும் நோயாலும் காட்டு மிருகங்களாலும் மக்களை கொல்லும் அதிகாரத்தை அவன் பெற்றான். ஆட்டுக்குட்டியானவர் ஐந்தாவது முத்திரையையும் உடைத்தார். அப்பொழுது பலிபீடத்தின் கீழே தம் விசுவாசத்திற்காகவும் சாட்சி சொன்னதற்காகவும் கொல்லப்பட்டவர்களின் ஆன்மாக்களை நான் பார்த்தேன். அந்த ஆன்மாக்கள் உரத்த குரலில் சத்தமிட்டன. பரிசுத்தமும் உண்மையும் உள்ள தேவனே, எங்களை கொன்றதற்காக உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை நியாயம் தீர்த்து தண்டிக்க எவ்வளவு காலமாகும் என்றன. பிறகு ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டன. பிறகு சிறிது நேரத்திற்கு காத்திருக்கும்படி அவற்றிற்கு சொல்லப்பட்டது. கொல்லப்பட போகிற அவர்களை போன்ற கிறிஸ்துவின் சேவையில் உள்ள எல்லா சக ஊழியர்களும் உண்மையில் கொல்லப்படுவது வரை அவை காத்திருக்க வேண்டும். ஆட்டுக்குட்டியானவர் ஆறாவது முத்திரையை உடைப்பதை கவனித்தேன். அப்போது பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. சூரியன் இருந்தது. துக்கம் கொண்டாடுகிறவன் அணிகிற ஆடைகள் போல அது கருத்தது. நிலவு இரத்தம் போல சிவப்பானது. வானத்து நட்சத்திரங்கள் புயல் காலத்தில் அத்திமரத்திலிருந்து அத்தி பழங்கள் உதிர்வது போன்று பூமியில் உதிர்ந்தன. வானம் இரண்டாக பிளந்தது. அது தோல் சுருளை போல சுருண்டு கொண்டது. மலைகளும் தீவுகளும் தங்களது இடத்தை விட்டு நகர்ந்தன. மக்கள் குகைகளிலும் மலைப்புறங்களிலும் ஒளிந்து கொண்டனர். அவர்களுடன் அரசர்களும் ஆழ்வோர்களும் அதிகாரிகளும் செல்வந்தர்களும் இருந்தனர். அடிமைகளும் சுதந்திரமானவர்களும் அவர்களோடு ஒளிந்து கொண்டனர். மக்கள் மலைகளையும் பாறைகளையும் பார்த்து எங்கள் மேல் விழுங்கள், சிம்மாசனத்தில் இருப்பவரின் பார்வையில் இருந்தும் ஆட்டுக்குட்டியானவரின் கோபத்திலிருந்தும் எங்களை மறைத்து விடுங்கள். அவர்கள் தம் கோபத்தை காட்டுகிற தருணமாகிய மாபெரும் நாள் வந்துவிட்டது. அதனை எதிர்த்து ஒருவராலும் நிற்க முடியாது என்று கூறினார்கள்.